நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் தான் உங்கள் கேப்டன் வினோ. இன்றைக்கி ஒரு வீடியோ பற்றி பார்க்க போகிறீங்க. அது என்னென்னா, எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதாவது எங்கள் கன்னியாகுமரியில் மொத்தம் 4 ஆர்பார் இருக்குது, ஃபிஷிங் ஆர்பார். அதில் ஏற்கனவே நீங்கள் எங்கள் கன்னியாகுமரி ஆர்பாரை பற்றி நீங்கள் நான் போட்ட வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எங்கள் கன்னியாகுமரி தேங்காய்பட்டினத்தில் உள்ள ஆர்பாரில் பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஆர்பாரில் என்ன சிறப்புகள் இருக்குங்கிறத வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது தான் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் நுழைவாசல். இந்த இடது பக்கமாக இருக்கக்கூடியதில் வந்து ஒரு பாதுகாப்புக்காக அதில் ரெண்டு காவலாளிகள் இருப்பாங்க, செக்யூரிட்டி. அவங்க எதுக்குன்னா, இந்த ஆர்பாருக்குள்ளே நுழையிறதுக்கு, மீன் வண்டிகளில் நுழையிறதுக்கு அதுக்கு சின்ன கட்டணம் உண்டு. அந்த கட்டண தொகையை வந்து இந்த இதில் தான் வசூலிப்பாங்க. இங்கே இருந்து கொஞ்சம் தூரம் உண்டு அந்த துறைமுகத்துக்கு போகிறதுக்கு. நான் இதுவரைக்கும் எந்த எத்தனையோ ஆர்பார் போயிருக்கேன், ஆனால் இந்த ஆர்பார் மாதிரி ஒரு தென்னை மரங்களை நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் வலது பக்கமாக பாருங்கள், எவ்வளோ தென்னை மரம் நிற்கின்னு பார்த்துட்டே இருங்க. ஒரு இயற்கையான ஒரு அழகு, அப்படி ஒரு தென்னை மரம். இந்த சைடு தென்னந்தோப்பு, அந்த சைடு கடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயற்கையாகவே ஒரு கட்டப்பட்டது தான் இந்த தேங்காய்பட்டினம் துறைமுகம். இந்த வலது பக்கமாக அந்த சதுரம் சதுரமாக இருக்கிறதுலாம் வந்து இந்த துறைமுகத்துக்கு இன்னும் கட்டுமான பணிகளுக்கு தேவையான காங்கிரட்டுகளை வந்து தயார் பண்ணி வச்சுருக்காங்க. இதை கிரெயின் மூலமாக தூக்கி தான் கடலில் அடுக்கி அடுக்கி இந்த துறைமுகத்தை உருவாக்குறாங்க. அதுக்காக அந்த கட்டுமான பணிகள் நடந்துகிட்ருக்கிறனால இந்த கல்லுகள்லாம் செய்து செய்து வச்சுருக்காங்க. உண்மையாகவே சொல்லப்போனால், தேங்காய்பட்டினம்னு சொல்லிட்டு எதுக்கு பேர் வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் இதையெல்லாம் பார்க்கும்போது, இந்த தென்னை மரங்கள் இவ்வளோ அடர்த்தியாக இருக்கிறத பார்க்கும்போது, இங்கே நிறைய தேங்காய் விளைச்சல் நிறைய இருந்திருக்கணும், அதனால தான் தேங்காய்பட்டினம்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்குமோ என்னவோ எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம மீன்பிடி துறைமுகத்திற்கு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பில்டிங் தான் வந்து, இதில் தான் நம்ம அரசு அதிகாரிகள் வந்து இங்கே தான் இருப்பாங்க. இங்கே இருந்து தான் இந்த துறைமுகத்தில் உள்ளது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ள வேலைகளை இந்த அலுவலகத்தில் தான் அவங்க செய்வாங்க. நம்ம இப்போ துறைமுகத்துக்குள்ளே இப்போ தான் வந்துட்டுருக்குறோம். உள்ளே வந்த உடனே எல்லாம் மீன் வண்டிகளாக தான் தெரியுது, இன்சுலேட்டர் வண்டியாக தான் நிற்குது எல்லாம். துறைமுகத்துக்குள்ளே ஒரு உணவகம் ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு கழிப்பிடமும் இருக்குது. பரவாயில்லை, ரொம்ப நவீனமாக இருக்கும் போல் இந்த துறைமுகம்.
இப்போ நம்ம பார்க்குறதான் இது வந்து இந்த ஐஸை ஏற்றுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நவீனமாக்கப்பட்ட ஒரு இயந்திரம். இங்கே உள்ள போட்டுகள்லாம் வந்து தூண்டி போட்டுக ஒரு மாதம் தங்கி தொழில் செய்வாங்க. அவங்களுக்கு வந்து 400 பிளாக்கு 300 பிளாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் எடுப்பாங்க. அந்த ஐஸை வந்து எப்படி இவங்க அந்த போட்டில் ஏற்றுறாங்கிறத இப்போ நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்ருப்போம். இங்கே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலேட்டர் வண்டியில் தான் மொத்த ஐஸும் வரும். ஐஸ் பிளான்ட் வந்து வெளியில் வேறு எங்கேயாவது இருக்கும். அங்கே இருந்து இவங்க ஐஸை இந்த இன்சுலேட்டர் வண்டியில் இப்படி கொண்டு வந்து அந்த மிஷினில் போட்டு இப்படி பொடிச்சு அதை இப்படி போட்டில் ஏற்றுறாங்க. ஆனால் ஐஸ் பிளான்ட்லேருந்து வரும்போது இது ஒரு முழு பாறை தான் வரும். அந்த முழு பாறை அப்படியே ஏற்ற முடியாது. அதுக்காண்டி இவங்க ஒரு மிஷினை இயந்திரத்தை பயன்படுத்தி அந்த இயந்திரம் மூலமாக இந்த பாறை வந்து அதாவது இந்த ஐஸை வந்து தூளாக்கி அந்த போட்டில் வந்து இப்போ ஏற்றுறாங்க. இப்போ அந்த ஐஸ் உடைக்கக்கூடிய இயந்திரத்தை அந்த மனிதர் அந்த நண்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்காரு. அது ஸ்டார்ட் பண்ணி விடும்போது அந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடியது வந்து அது வந்து பக்கெட் கணக்காக இருக்கும். அது அப்படியே மேலே போய் அப்படியே ரோலிங் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். இப்போ அவங்க அடுத்த போட்டுக்கு அதாவது இந்த போட்டுக்கு அவங்க எப்படி ஐஸ் ஏற்றுறாங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஒரு மிஷின் வந்து ஒரு போட்டுக்கு ஒரு மிஷின் வந்து தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த போட்டு வந்து ஐஸு ஏற்றி முடிஞ்ச பிறகு இந்த போட்டை மாற்றிக்கிட்டு வேறு போட்டு அப்படி ஒவ்வொரு போட்டாக தான் இதில் வந்து ஐஸு ஏற்ற முடியும். இந்த ஐஸை தூக்கி போடக்கூடிய ஹோலில் வந்து ஆள் உளுந்தா எலும்பு கூட மிஞ்சாதுங்க. அப்படியே மிஷின் வந்து மாவை அரைக்கிறோம். ஆனால் அந்த நண்பருக்கு தெரியும், நமக்கு பார்க்கும்போது அவர் ரொம்ப கேர்லெஸ்ஸாக நிற்க மாதிரி, ஆனால் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக நிற்பார். ரொம்ப அதாவது ஜாக்கிரதையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் தான் அவர் நிற்பார். ஆனால் நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது அவர் ரொம்ப அசால்ட்டாக தூக்கி போடுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஹோலில் எப்படி அந்த ஐஸ் உழுதுங்கிறத இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டே இருக்க. பார்த்தீங்களா, இந்த ஐஸ் கட்டியவே அப்படி சில்லி சில்லியாக அப்படி தூள் தூளாக நொறுக்கிட்டு போகுது. இதில் மனுஷன்லாம் விழுந்தா சொல்ல வேணும், அப்படியே ஒன்றுமே மிஞ்சாது, தண்ணியாக புனிஞ்சு எடுத்துரும். இந்த ஐஸு தூளை வந்து அந்த எல்லோ கலர் பாக்ஸு போல் இருக்கிறதுல எப்படி அந்த ஐஸு மேலே போகுதுன்னு பார்த்துட்டே இருங்க. இது மேலே போய் அங்கே ஒரு ஓசு கணக்காக இருக்கும், அதில் போய் அப்படியே குப்பரை தட்டி விட்டுரும்.
தட்டி விடும்போது அந்த ஓசு மூலமாட்டு அந்த ஐஸ் வந்து போட்டுக்கு டைரெக்டாக போயிடும். அதில் போகக்கூடிய ஐஸ் எல்லாமே வந்து தூளாட்டு தான் போகும். இங்கேருந்து அவர் போடும்போது முழு பாராக போடுவார். அதிலிருந்து அந்த ஓசுக்கு நீங்கள் இப்போ பார்க்கும்போது தெரியும், இடது பக்கமாக ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஓசு கணக்காக போகுது. அது வந்து மெட்டீரியல் ஓசு தான். அந்த ஓசு மூலமாக தான் அந்த ஐஸு போட்டுக்கு போகும். இப்போ நம்ம அந்த போட்டினுள்ள உள் பாகத்தில் எப்படி அந்த ஐஸு போகுதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அடேங்கப்பா, ஓசில் தண்ணி பாயிறது தான் பார்த்துருக்கோம், ஐஸ் கட்டி பாயிறத பார்த்துருக்கிறது இன்றைக்கி தான் பார்த்துருக்கோம்ப்பா. நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. அந்த ஓஸில் எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டுருக்கு பாருங்கள், ஐஸு கட்டி. இது எல்லாமே ஐஸு வந்து தூளாகி வந்துட்டுருக்கு. அங்கே வந்து ஐஸு போட லேட் ஆச்சுன்னுச்சுன்னா இங்கே ஸ்பீடு கம்மியாக வருது. அங்கே ஐஸு பணமுடன் போட போட எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸராக வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். இவங்க வந்து அந்த போட்டில் வந்து ஸ்டோர், அதாவது அங்கே வந்து ஃப்ரீசரில் வந்து ஒவ்வொரு அரை அறையாக வச்சுருப்பாங்க. அந்த அரை நிறையிறது வரைக்கும் எந்தெந்த பக்கம் அவங்க வச்சு நிறைக்கணுமோ அந்தந்த டைரக்ஷனுக்கு அந்த ஓஸை வந்து அவங்க லெவல் பண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. இது நிறைஞ்ச உடனே அடுத்த பக்கம் அப்படி மாற்றி மாற்றி பிடிப்பாங்க அவங்க. இவங்க வந்து இவ்வளோ ஐஸையும் அவங்க இப்போ இந்த ஐஸ் வந்து ஒரு மணி நேரத்தில் எல்லா ஐஸையும் அவங்க ஏற்றி முடிச்சுருவாங்க. இதே இது சாதாவே இந்த ஒரு மணி நேரத்தில் இவங்க 400 பிளாக் ஐஸையும் ஏற்றணுமோனா அவங்களுக்கு ஒரு நாள் ஆனாலுமே அதை ஏற்ற முடியாது. அவ்வளோ கஷ்டம், ரொம்ப ஈஸியான வேலையாக பார்த்துட்ருக்காங்க அவங்க. இந்த துறைமுகத்தில் வந்து நாட்டு படகுன்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை பிரிச்சிருக்காங்க. அந்த நாட்டு படகுகள் எல்லாம் ஒரு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. துறைமுகம் சின்ன துறைமுகமாக தான் இருக்குது, ஆனால் நாட்டு படகுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு, இழுவலை விசைப்படகுன்னு ஒரு பிரிவு, தூண்டி விசைப்படகுன்னு ஒரு பிரிவுன்னு சொல்லிட்டு மூணாக பிரித்து வச்சுருக்காங்க இவங்க. அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இந்த துறைமுகத்தில் மீன்பிடி தொழில் செய்கிறாங்க இவங்க. இந்த துறைமுகத்தில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நாட்டு படகுக்காரங்களும் அவங்க வலைகளை அவங்க வேலைகளை செய்துட்டுருக்காங்க. இதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் இங்கே எவ்வளோ ஒரு ஒற்றுமையாக வந்து இந்த மீன்பிடி துறைமுகத்தில் வந்து தொழில் செஞ்சிட்ருக்குறாங்கிறது இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். முக்கியமாக இந்த தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் பக்கத்திலே ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது அது உள்ளாடி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் துறைமுகத்துக்கு வெளியில் தான் அந்த பள்ளிவாசல் இருக்குது. அதையும் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, இடது பக்கமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு கட்டடம் தான் வந்து இந்த துறைமுகத்துக்கு இழுவலை படகுகளும் இந்த துறைமுகத்தில் வரக்கூடிய விசைப்படகுகள் வலைகளை வந்து பழுதுபார்க்கக்கூடிய, அதாவது அவங்க வலைகளை ரிப்பேர் செய்யக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல போட்டு தான் அவங்க வலைகளை எல்லாம் வந்து இருந்து கிழிஞ்சிருச்சுன்னா அதை கெட்டுவாங்க. இப்போ இந்த நண்பர்கள் 3 பேர் வந்து அந்த பாலத்தில் இருந்து தூண்டில் போட்டுட்ருக்காங்க.
வாங்க அவங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம பார்க்கும்போது ஒரு தூண்டிலில் மீனை பிடிச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்காண்டி தான் நானும் வெயிட் பண்ணுறேன். அவங்க பிடிச்சிருவாங்களா பிடிக்க மாட்டாங்களான்னு தெரியலையே, பார்ப்போம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். மீன் பிடிக்கிற மாதிரி தெரியலையே, அவன் சும்மா எல்லாம் இருக்காங்க. எவ்வளோ நேரம் நம்ம தான் வெயிட் பண்ணுறது? இவ்வளோ நேரம் ஆச்சு, மூணு பேரில் ஒருத்தருக்குமா மீன் கடிக்காமல் போயிருச்சு. பார்ப்போம் மீன் கடிக்குதா இல்லையான்னு. இவர் இப்போ தான் தூண்டிலில் அந்த இறையை கொறுத்துட்ருக்காரு. பார்ப்போம் இவர் மீனை பிடிக்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம். நண்பர் இப்போ போட போகிறாரு, அதேமாக போட்ட உடனே தூக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். என்ன போட்டுட்டு சும்மா உட்காந்துருக்காரு அவர் பாட்டுக்கு, வேலைக்கு ஆகாது போல். சரி பார்ப்போம், இப்போ தானே போட்டிருக்காரு, பார்ப்போம். நம்ம வந்துட்டோம்னு மீனுக்கெல்லாம் தெரிஞ்சிட்டு போல, அதனால தான் தூண்டிலில் மீன் மாட்ட மாட்டேங்குது. சரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்போ நம்ம இப்போ பார்க்குறதான் வந்து இந்த மீன்பிடி துறைமுகத்துக்கு மீன்களை விற்பனை செய்யக்கூடிய இடத்துக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். இங்கே தான் வந்து அந்த மீன்களை வந்து ஏலம் போடுவாங்க இந்த கட்டடத்துக்குள்ளே. இப்போ வந்து அந்த மீன்கள் வந்து வியாபாரம் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி வந்து வியாபாரம் இல்லாதனால எல்லாம் கழுவி போட்டிருக்காங்க. மீன் வியாபாரம் இருந்துச்சுன்னா இந்த இடம்லாம் நல்ல கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி மீன் வியாபாரம் இல்லை, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லாத லெவலில் இருக்குது. எல்லாம் நல்லா சுத்தமாக கழுவி போட்டிருக்காங்க. இந்த துறைமுகத்தில் நல்ல சுத்தமாக வச்சுருக்காங்க, எல்லோருமே வந்து நல்ல சுத்தமாக இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது. இந்த இடத்துல தான் அந்த மீன்களை வந்து ஏலம் போடுவாங்க. இதில் ஏலம் போடும்போது வியாபாரிகளும் போட்டு உரிமையாளர்களும் போட்டு விசைப்படகுல உள்ள தொழிலாளிகளும் மாட்டு நிறைய பேர் நிற்பாங்க. அவங்க வியாபாரிகள் அவங்களுக்கு தகுந்த விலைக்கு அந்த மீனை எடுத்து இதிலே ஐஸ் பண்ணி வண்டியில் வச்சு கொண்டு போயிடுவாங்க. அவங்க வேலம்லாம் முடிஞ்ச பிறகு இந்த இடத்த வந்து சுத்தமாக கழுவி விட்டு அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. ஒரு ஸ்மெல் இல்லாத லெவலில் அழகாக கழுவி விட்டுருக்காங்க. இதில் நம்ம இடது பக்கமாக பார்க்கும்போது அந்த பாக்ஸில் தார்பாய் வச்சு கெட்டி வச்சுருக்காங்க. அது மீன்களை வந்து ஸ்டாக் வச்சுருக்காங்க. அது எதுக்கு ஸ்டாக் வச்சுருக்காங்கன்னா, அந்த வண்டிகள் நிற்காங்க இல்லையா மீன் வண்டிகள், அவங்களுக்கு ஒரு லோடு வந்தால் தான் அந்த மீனை அவங்க கொண்டு மார்க்கெட்டிங் கொண்டு போவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு நஷ்டம் வரும். இன்றைக்கி நாளைக்கு சேர்த்து மீன் எடுத்துகிட்டு அவங்க லோடு போகிறதுக்காண்டி அப்படி அந்த ஹார்பருக்குள்ளாடியே தார்பா வச்சு இடது பக்கம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், பாக்ஸில் ஐஸ் பண்ணி அவங்க தார்பா போட்டு அடுக்கி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ நீளமாக மீன் விற்கிறதுக்குன்னு அவங்க இடம் ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது குறைஞ்ச அளவுக்குள்ளே போட்டு தான் இங்கே வந்து டெய்லி மீன் விற்க முடியும். அது எனக்கு சரியாக தெரியல, ஒரு 20-25 போட்டுக்கு மேலே மீன் விற்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.
இப்போ நம்ம பார்க்கும்போதே தெரியும், வலது பக்கமாக இன்சுலேட்டர் வண்டி தெரியுது, இடது பக்கமாக ஃபிஷிங் போட்டு கிடக்கு. இந்த மீன்பிடி போட்டுகள்லேருந்து மீனை இறக்கி இந்த மார்க்கெட்டிங் ஏதாவது இந்த பில்டிங்கில் கொண்டு வருவாங்க. அந்த மீன் வண்டிகள் வியாபாரிகள் வந்து வலது பக்கமாக இருக்காங்க, அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இடது பக்கமாக இருக்கக்கூடிய விசைப்படகு லேபர் அதாவது தொழிலாளிகளும் அந்த மீனை கொண்டு வந்து இந்த பில்டிங்கில் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நேரம் எடுக்காது மீன் விற்கிறதுக்கு. இவங்க எங்கே கொண்டு வந்து மீனை விற்கணும், அவங்க வாங்கி வண்டியில் ஏற்ற. இப்போ இந்த நண்பர் வந்து ஆர்வாருக்குள்ளே வீச்சு வலைன்னு சொல்லக்கூடிய வலையை வீசி அவர் இப்போ மீன் பிடிக்க போகிறாரு. அவர் எப்படி வீச்சு வலையை வீசி மீன் பிடிக்கிறாரா இல்லையாங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த நண்பர் வலையை வீசிட்டார், எப்படி மீன் கிடக்க போகுதோ தெரியலையே. ஏற்கனவே தூண்டி போட்டு மீன் ஒன்றும் பிடிக்காமல் நம்ம ஏமாந்துட்டோம். இவர் வீச்சு வலை வேற வீசியிருக்கிறாரு, மெதுவாக இழுக்கிறாரு. ஐயையோ, மீன் கிடக்குமா கிடக்காதா? ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குல்ல. இருந்தாலும் பார்ப்போம் அவர் மீன் பிடிக்கிறாரா இல்லையாங்கிறத. இப்போதான் அந்த வலை மெதுவாக வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. மெதுவாக தான் தூக்கணும் இந்த வலையை வந்து, ஸ்பீடாக தூக்குனா கீழே கிடக்க மீன் ஓடிடும். ஒன்றுமே தெரியல. ஆ, ஒரு மீன் கிடக்கு. ஆஹா, சூப்பர். ஒரே ஒரு மீன் மாட்டிக்கிட்டுங்க. இவர் இந்த வீச்சு வலையை வீசி இவர் குடும்பத்தை ஓட்டிகிட்ருக்காரு. இவருக்கு புழப்பு நடக்கத்தான் செய்து இந்த ஆர்பாரில் வந்து இந்த வீச்சு வலையை வச்சு. இந்த மீன் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஒரு அழுக்கு கூட போகாமல் அப்படியே உயிராக பிடிச்சிருக்காங்க. இந்த வீச்சு வலையில் பிடிக்கக்கூடிய மீனுக்கு வந்து மார்க்கெட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். எதுக்குன்னா, இந்த மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எந்த அடி இடி ஒன்றும் டேமேஜ் இருக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த வீச்சு வலை மீனுக்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட்டிங் இருக்கும். பார்ப்போம் அடுத்தது இவர் வீச்சு வலை வீசுகிறாரா, வீசி அடுத்து இன்னும் மீன் எப்படி பிடிக்க போகிறாங்கிறத இன்னும் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்போம். அடுத்ததும் வீசுகிறாரு, வீசிட்டாரு. இதில் எப்படி மீன் கிடக்க போகுது தெரியலையே. ஃபஸ்ட்டு டைம் வீசி ஒரு மீன் பிடிச்சிருக்காரு, செகண்ட் டைம் வீசி எத்தனை மீன் பிடிக்க போகிறாரோ தெரியலையே. இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. வந்துருங்க வந்துருங்க, மீன் வந்துருங்க மீன் வந்துருங்க. என்ன இவ்வளோ நேரம் ஒன்றுமே காணோம். வந்துருங்க 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 வந்துருங்க. ஐயையோ, அட கடவுளே, ஒரு மீன் கூட இல்லைங்க. ஷே, என்ன கொடுமடா இது. அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த வலை வந்து வித்தியாசமாக இருக்குங்க. இந்த வலையை நான் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த வேலை செய்கிற நபர்கிட்ட வந்து நம்ம இந்த வலையை பற்றி என்னங்கிறத நான் இப்போது அவர்கிட்ட கேட்க போகிறேன். இந்த வலை என்ன வலை, இதுக்கு எவ்வளோ ஆகும், இது என்ன மீன் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்கிறத நான் இப்போது நேரில் அவர்கிட்ட கேட்க போகிறேன். நீங்கள் வீடியோ பாருங்கள். காமி அண்ணா, இந்த வலை என்ன வலை? தட்டுமடி அண்ணா. இது தட்டுமடியா?
இது நீங்க போட்ல பயன்படுத்துவீங்களா இல்ல வள்ளத்துக்கு பயன்படுத்துவீங்களா? நாங்க வள்ளத்துல பயன்படுத்துவோம். இது என்ன மீனுக்கு நீங்க பயன்படுத்துவோம்? சால, கீரிமீன், நொத்தோலி இதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம். இது உருவாக்கணும்னா எவ்வளவு ரூபா வரும்? இது ஒண்ணு உருவாக்கணும்னா ஒரு இப்பளத விலைச்சு 1.5 லட்சம் ரூபாய் ஆகும். 1.5 லட்சம் ரூபாய் வரும் இந்த விலைக்கு. என்ன அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்குறதா, இந்த மீன்பிடி துறைமுகத்துக்கு விசைப்படகு கடலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இந்த துறைமுகத்துக்கு வர்றதா இருந்தாலும் சரி, நம்ம இப்போ பார்க்கக்கூடியது அந்த நுழைவாசல். அந்த ரெண்டு சைடும் கல் இருக்குது, அந்த சைடு கல் இருக்குது, அதான் நுழைவாசல். இப்போ இந்த நாட்டு படகு வந்து அந்த நுழைவாசலில் எப்படி ஓடுறாங்கிறத நம்ம தொடர்ந்து வீடியோ பார்த்துட்ருக்கலாம். அவங்க போகிற பாதையை பார்த்துட்டே இருங்க. நீங்கள் இப்போ இங்கே வந்து அந்த மீன் துறைமுகத்துக்கு பணி நடந்துகிட்ருக்கு, வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் இழுவலகு விசைப்படகுகள் வந்து எதுவுமே வந்து இப்போ இங்கே வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறனால இந்த நாட்டுப்படகுகளும் இந்த சின்ன தூண்டில் போட்டுகளும் தான் இப்போ இந்த துறைமுகத்தில் வந்துட்டுருக்குது. இழுவலை போட்டுக இன்னும் வரலை. இப்போ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் காமிக்கிறேன், இதுதான் அந்த நுழைவாசல். என்ன மேலே வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சிருக்கா? அவங்க எவ்வளோ அழகாக அந்த ஐஸ் வண்டியிலிருந்து ஐஸை ஏற்றி அவங்க போட்டில் ஏற்றுறாங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் கன்னியாகுமரியில் வந்து இப்படியெல்லாம் நாங்கள் ஐஸ் ஏற்ற மாட்டோம், ஏற்ற முடியாது. ஏன்னா அந்த வசதி எங்கள் கன்னியாகுமரி ஹார்பரில் கிடையாது. அவங்க அதிகமான ஐஸ் ஏற்றுவாங்க. அதாவது நம்ம இப்போ பார்த்தது வந்து ட்ரால் நட் போட்டு கிடையாது, அவங்க வந்து தூண்டை போட்டு, அதாவது தூண்டி தொழில் செய்யக்கூடிய போட்டை தான் நம்ம பார்த்தோம். அவங்க வந்து ஒரு மாதம், 25 நாள், 20 நாள் இப்படி கடலில் தங்கி கடந்து தான் தொழில் செய்வாங்க. அவங்க நிறைய ஐஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது 400 பிளாக்கு, 450 பிளாக்கு, 500 பிளாக்கு வரை அவங்க ஐஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ இந்த ஐஸையெல்லாம் வந்து அவங்க ஒன்று ஒன்றா ஏற்றணும்னா அவங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும், ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்கும். அதனால அவங்க இப்படி ஒரு நவீன முறையில் ஐஸை அழகாக ஏற்றுறாங்க. எங்களுக்கு வந்து அப்படி இல்லை, நல்லா கூடுனா ஒரு 50 பிளாக் ஐஸு தான் நாங்கள் எடுப்போம். அதனால் நாங்கள் கையால் ஏற்றுக்கிடுவோம். அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பார்த்த மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம முட்டம் ஜேபிஆர் ஆர்வாரை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக கேப்டனின சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் வினோ. நன்றி, வணக்கம்.